நம்ம இந்த வீடியோவில் வந்து பிஓ எக்ஸாம் சிலபஸ் ஓரியன்டாக நைன்த்து தமிழ் புக்கில் வந்து என்னென்ன இருக்குது அந்த டாபிக் மட்டும் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து செவன்த்து எயித்து நியூ புக்கிலேருந்து பார்த்துருக்கோம். இப்போ நைன்த்து அதே மாதிரி நியூ புக்கிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து கம்பராமாயணம், பெரிய புராணம், சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிஓ எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறையா இருக்கும். ஸோ வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வருவோம். ஸோ சிறு பஞ்ச மூலம் இதை எழுதினவர் யார் அப்படின்னா காரியாசன். ஸோ தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. ஸோ நிறைய நீதி நூல்கள்லாம் வந்துச்சு அதுக்கு அடுத்தது வந்து சங்க இலக்கியத்துக்கு அப்புறம். அது எல்லாத்தையும் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா 18 கீழ்கணக்கு நூல் என தொகுக்கப்பட்டன. ஸோ அதில் ஒன்று எது அப்படின்னா சிறு பஞ்ச மூலம். 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். ஸோ சிறு பஞ்ச மூலம் அப்படின்றது என்ன அப்படின்னா வேர். ஸோ மூலம் அப்படின்றது வந்து வேர் தான். சிறு அப்படின்றது வந்து சின்ன சின்ன வேர். பஞ்சம் அப்படின்றது வந்து 5. ஸோ 5 வகையான ஒரு சிறிய வேர்களை கொண்டது தான் வந்து இந்த சிறு பஞ்சம் மூலம். அந்த வேர் வந்து எதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான வேர் அப்படின்னா காண்டாங்கத்திரி, சிறுவழுதுறை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஸோ இந்த மாதிரியான 5 வேர்கள் இருக்குது. இவ்வேர்களால் ஆன மருந்து உடலின் நோயை போக்குகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் உடலுடைய நோயை போக்குது. அதே மாதிரி சிறுபஞ்ச மூல பாடல்களில் இருக்கிற 5 கருத்துகள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனவாக அமைந்துள்ளன. ஸோ அந்த வேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷனோட நோயை போக்குற மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் பாடல்கள் வந்து இக்னோரண்ட்டை வந்து அவங்கள அந்த அறியாமையை வந்து நீக்கிற மாதிரி இருக்குது. இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியவன என்ற வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துரைக்கின்றன. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன் மதுரை தமிழாசிரியரின் மணக்காயினானர் மாணக்கர். காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயராகும். மா காரியாசன் என பாயிரச்சையில் இவரை சிறப்பிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மொழி குடும்பங்கள் அப்படின்னும்போது மொத்தம் 4 வகையான மொழி குடும்பங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்தோ ஆசிய அமெரிக் இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரிய ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். ஸோ நெக்ஸ்ட் வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொட்டேஷன்ஸ் வந்து யார் சொல்கிறது அப்படின்னா பாரதியார் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். உலக தாய்மொழி நாள் இது எப்போ அப்படின்னா பிப்ரவரி 21. இது வந்து அதிகமாக கேட்குற கேள்வி தான். ஸோ லாஸ்ட் டைம் வந்து டிஇட் எக்ஸாம் யாருனா எழுதியிருந்தீங்கன்னா அதில் கேட்டிருந்தாங்க இந்த கொஷினை. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எது எது அப்படின்னா இலங்கை, சிங்கப்பூர். இலங்கையும் சிங்கப்பூரும் தான் வந்து தமிழவே ஆட்சி மொழியாக வச்சுட்டு இருக்கிற நாடுகள். தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தூது. ஸோ தூதை பற்றி நம்ம ஏற்கனவே சிற்றிலக்கியங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். இது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. கலிவெண்பாவால் இயற்றப்படுவது ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம தமிழ் வீடு தூது மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூற வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது. இதில் 268 கன்னிகளை கொண்டுள்ளது. 1930 ஊவேசா முதன் முதலில் பதிப்பித்தார். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை.
ஸோ அடுத்தது இது வந்து தமிழ் எண்ணுருக்கள். ஸோ இதை வேணுன்றவங்க இதை பார்த்துக்கோங்க. இதிலிருந்து கொஷின்ஸ் நிறையா வருது. இது வந்து இருக்கிறதுல வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து இதை பார்த்துக்கோங்க. இது வந்து புதுசாக இருக்குது. இது 9th புக்கில் தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டைமாக. ஸோ நெக்ஸ்ட்டு இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் யார் அப்படின்னா சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கல்லணையை பல ஆண்டுகள் ஆராய்ந்தார். ஸோ இது வந்து ஸோ நீர்ப்பாசனத்தின் தந்தை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கல்லணைக்கு கிரைனைட் அணைக்கட் என்ற பெயரை வந்து இவர் தான் சூட்டினார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார் அப்படின்னா ஜான் பென்னி குவிக். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சில கொட்டேஷன்ஸ் எடுத்திருக்கேன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், இது வந்து புறநானூற்று பாடலில் இருக்குது. உண்பது நாழி உடுப்பவை இரண்டே, யாதம் ஊரே யாவரும் கேளிர். ஸோ இது மாதிரியான கொட்டேஷன்ஸ் வந்து 9th புக்கில் இருக்குது. ஸோ இந்த கொட்டேஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி கேட்குறாங்க, அதனால் இது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதில் இருக்கிறது மட்டுமே படித்தா போதுமாலாம் இல்லை, நான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு சிலது எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தோணுது. ஸோ இதில் நான் மொத்தமாக கொடுக்கல, கொஞ்சம் தான் நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வைரமுத்து. ஸோ கவிஞர் வைரமுத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து தேனி மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் என்னும் ஊரில் பிறந்தவர். ஸோ வைரமுத்தை பற்றி 11th அண்டு 12th புக்கில் கூட கொஞ்சம் நியூஸ் இருக்குது, அதையும் படித்து வச்சுக்கோங்க. உயர்ந்த விருதுகள் ஒன்றான பத்மபூஷன் விருதினை பெற்றவர். நான் ஏன் இவரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா இவர் வந்து ஸோ சிலபஸ் படி இக்கால வரைக்கும் நம்ம படிக்கணும், ஸோ ப்ரெசன்ட் வரைக்கும். அதனால் இவரும் வந்து அந்த லிட்ரேச்சரில் சேர்த்துருக்காங்க. கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய புதினம். ஸோ புதினம் அப்படின்றது வந்து நாவல். அந்த நாவலுக்கு வந்து 2003 வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியர் தேசிய விருதை வந்து 7 வாட்டி கொடுத்துருக்காங்க இவருக்கு. அதே மாதிரி மாநில அரசு விருதில் வந்து பார்த்திங்கன்னா 6 வாட்டியும் வாங்கியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விக்ரம் சாராபாய் பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை. இதுவும் வந்து அதே 9th புக்கில் தான் இருக்குது. ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதனத்துக்கு காரணமானவர். செயற்கைக்கோளை ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து 2009 நடுவண அரசு அண்ணா நினைவாக ஒருவர் அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. ஸோ 2009 அதே மாதிரி 2010 வந்து அண்ணா நூற்றாண்டு நினைவடந்தத்தை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூலகத்தை உருவாக்கியது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அண்ணா. அதே மாதிரி கதை அப்படின்றவர் வந்து உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்களுள் ஒன்று புத்தகங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு அமைக்கப்பட்டது ராவண காவியம். ஸோ ராவண காவியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராவணனை ஹீரோவாக வச்சு கதை எழுதியிருக்காங்க. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அண்ணா. 20ஆம் நூற்றாண்டு தோன்றிய தமிழ் தனித்தமிழ் பெருங்காப்பியம் எது அப்படின்னா ராவண காவியம். இந்நூல் தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழுபுரி காண்டம், போர்க்காண்டம் என 5 காண்டங்களை உடையது. 3010 பாடல்களை கொண்டது. இந்நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா புலவர் குழந்தை. ஸோ அது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியார் வேண்டுகோளுக்கினாங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா அந்த புலவர் குழந்தை. யாப்பதிகாரம், துடை அதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கியங்களையும் படைத்துள்ளார். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் என்ன அப்படின்னா வந்து நாச்சியார் திருமொழி. ஆண்டாள் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எழுதியவர்கள் மொத்தம் வந்து ஒரு 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. ஸோ அவங்களில் வந்து ஒரே ஒரு பெண் யார் அப்படின்னா ஆண்டாள். அவங்க தான் வந்து இந்த நாச்சியார் திருமொழி எழுதியிருக்காங்க. ஸோ இது பக்தி இலக்கியத்தில் வரும். இறைவனுக்கு பாமாலை சூடியதோடு தன் அணிந்து சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையையும் சூட்டினாள். சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்டாள் தான் சொல்கிறாங்க. இவரை பெரியாழ்வார் வளர்ப்பு மகள் என்பர். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் ஆகும். இத்தொகுப்பில் ஆண்டாள் பாடியதாக திருப்பாவை, நாச்சியார் மொழி என்ற இரு தொகுதிகள் உள்ளன. நாச்சியார் திருமொழி மொத்தம் 143 பாடல்கள் கொண்டது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாகித்ய அகாடமி பெற்ற ஒரு சில தமிழ் சிறுகதைகள். ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது 2016, இதுதான் வந்து அப்டேட்டடாக இருக்குது. ஒரு சிறு இசை அப்படின்னு சொல்லிட்டு வண்ணதாசன் அப்படின்றவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஜானகிராமன் அப்படின்றவங்க வந்து ஒரு ஃபேமஸானவங்க தான். அவங்களுக்கு வந்து 1979 சக்தி வைத்தியம் அப்படின்ற ஒரு சிறு தொகுப்புக்கு தந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் எழுதியிருக்காரு. இதில் மொத்தம் வந்து ஒரு 13 இலம்பங்கள் இருக்குது. ஸோ அந்த இலம்பங்களுடைய லிஸ்ட்டு தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு சீவக சிந்தாமணி 5 பெருங்காப்பியங்களில் ஒன்று. இது விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் ஆகும். ஸோ இலம்பம் அப்படின்றது வந்து உட்பிரிவுகளை கொண்டது. அப்போ மொத்தம் எத்தனை இலம்பம் இருக்குது அப்படின்னா 13 இலம்பம் இருக்குது. இந்நூல் 13 இலம்பங்களை உடையது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து மனநூல் எனவும் அழைப்பர். இதன் ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர். சமண சமயத்தை வந்து சார்ந்த இவர் இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்று நிறுவும் வகையில் இக்காப்பியத்தை இயற்றியுள்ளார். இவரது காலம் 9ஆம் நூற்றாண்டு. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் என்ற நூலையும் இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் வந்து மதுரை காஞ்சி. ஸோ இது வந்து 10 பாட்டில் ஒன்று. இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா மாங்குடி மருதனார். மதுரையை சிறப்பித்து பாடிய முதல் 15 கணக்கு நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி. ஸோ 10 பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி. ஸோ காஞ்சி அப்படின்னா என்ன மீனிங்னா நிலையாமை.
மதுரை சிறப்புகளை பாடுவதாகவும் நிலையாமையை பற்றி கூறுவதாலும் மதுரை காஞ்சி எனப்பட்டது. இந்நூல் 782 அடிகளை உடையது. அவற்றுள் 354 அடிகள் மதுரையை பற்றியது சிறப்புகளை கூறுகிறது. இதை பெருகுவல மதுரை காஞ்சி என்பர். ஸோ இதை வந்து பெருகோவல மதுரை காஞ்சி என்பர். இதன் பாட்டுடை தலைவன் தலையாலங்கத்து செருவன்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். 8 தொகையில் 13 பாடல்கள் பாடியுள்ளார். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஈவேரா. ஸோ அவருக்கு வந்து பெரியார் அப்படின்ற பட்டம் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் கொடுத்தாங்க. அதே மாதிரி இவருக்கு வந்து யுனெஸ்கோ தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து தோற்றுவித்த இயக்கம் வந்து சுயமரியாதை இயக்கம். அதே மாதிரி 1925 வந்து அதை வந்து தொடங்கினாங்க. இவர் எழுதின அடுத்த